அனைத்து ஊடகங்களுக்கும் காலை வணக்கம், பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் மாண்புமிகு வேலுமணியோடும் சதர் சண்முகம் அவர்களும் அதை சந்தித்து உங்களை சந்திக்கின்றோம். மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பிரதான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற போதே, நான் முதலமைச்சர் இருக்கின்ற போதே பாரத பிரதமருடைய கவனத்தில் கொண்டு சென்றோம். ஒன்று கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம். திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தமிழகத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கும் விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும். இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே பல்வேறு முறை பாரத பிரதமரை சந்தித்ததன் மூலம் கோரிக்கை வைத்தோம். அதையும் அவர் பரிசீலிப்பாக சொன்னார்கள். தற்போது அதுக்கு டிபிஆர் ஸ்டேஜில் இருப்பதாக அறிகிறேன். அதை வேகப்படுத்தி துரிதப்படுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவரிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறோம். இரண்டாவது மாண்புடைய அம்மாவுடைய சிறகு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மாண்பு பாரத பிரதமர் இடத்தில் நடந்தாய் வாழி காவல் என்ற ஒரு திட்டத்தை தமிழகத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். காவிரி நதியில் கலக்கின்ற மாசுபட்ட நீரை சுத்தம் செய்து காவிரி விடுவதற்காக இந்த திட்டம். இந்த திட்டத்தை மாண்பு பிரதமர் அவர்கள் இரு அவையுடைய கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற்று அறிவிக்கப்பட்டது. அந்த திட்டத்தையும் வேகமாக துரிதமாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதோடு தமிழகத்தில் தற்போது அடியோடு சட்டோடு சீர்குலைந்துவிட்டது. தமிழகம் முழுவதும் தடையின்றி போதைப் பொருள் கிடைக்கின்றன. இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் சீரழிக்கக்கூடிய சூழ்நிலையை எடுத்துச் சொல்கின்றோம். இதை ஏற்கனவே நான் பல முறை சட்டமன்றத்திலே பேசும்போது தற்போது இருக்கின்ற முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தோம். ஆனால் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதனால் மத்திய உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். அதோடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது பேட்டி கொடுக்கின்ற பொழுது தமிழகத்திலே போதைப் பொருள் குறித்து பேட்டியளித்தார். சட்ட ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியது மாநில அரசுடைய கடமை. எங்கே போதைப் பொருள் விற்றாலும் அல்லது அண்டை மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி சட்ட நீதியாக யார் இந்த கடத்தில் ஈடுபடுகின்றார்கள், யார் இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கிறார்களோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த அரசு மெத்தனமாக இருக்கின்ற காரணத்தினாலே, அலட்சியமாக இருக்கின்ற காரணத்தினாலே தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் ஏற்கனவே இப்படி இருக்கின்ற திமுக அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்தோம். ஆனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார்கள். அதனால் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதோடு தமிழகத்தில் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு வாழ்வின் குழுவை தொடர்ந்து நிலவிக் கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் சுட்டிக்காட்டிக் கொள்வோம். அதோடு தமிழகத்தில் எல்லா துறைகளிலும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு துறையிலும் நியாயமான பணி நடைபெறுவதில்லை. இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். எந்த கருத்து சொன்னாலும் அது
அந்த நீதிமன்ற வழக்கில் பாதிக்க. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவர் தமிழ்நாடு முழுசா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறதா சொல்றாரு. அவருக்கு தான் அவர் சொன்னதாக எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். நாங்கள் பல மாவட்ட சென்று கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்ட கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து விட்டேன். நீ பார்த்தீங்க திண்டுக்கல் போனேன். திண்டுக்கல் தாராபுரம், காங்கேயம், ஈரோடு, அதுக்கு பிறகு தருமபுரி, அப்புறம் கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், இது தொடர்ந்து எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு இருக்கிறோம். அதோட பொதுக்கூட்டத்திலையும் கலந்து கொண்டு சென்னையில் கூட பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறோம். ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சொத்து வரி கடுமையாக உயர்த்தியிருக்கிறாங்க. 100% உயர்த்திருக்காங்க வீடுகளுக்கு. அதேமாதிரி கடைகளுக்கு 150% உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடுமையான மின்கட்டணம் உயர்வு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சராசரியாக 34% உயர்த்திருக்கிறாங்க. 12%லிருந்து 52% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதில் 500 யூனிட் பயன்படுத்துகிறவங்களுக்கு 53% உயர்த்தப்படுகிறது. அதோட தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து வருடத்திற்கு 6% உயர்த்திக் கொள்ளலாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மின்கட்டண உயர்வு வந்து தவிர்க்க முடியாத சூழல் காரணமா உயர்த்தப்பட்டது. இதனால மக்களுக்கு பாதிப்புலன்னு இன்னைக்கு நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு சிஎம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ எங்களுடைய ஆட்சி நடக்கும் போது எப்படி போராட்டம் சொல்லுங்க. மக்கள் வந்து மக்களுடைய உணர்வுகளை குறித்தவர்கள். 2 ஆண்டு காலம் கடுமையான கட்டணம், வேலைவாய்ப்பு இல்லாமல் பொருளாதார சூழலை மந்தமாக இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு கடுமையாக வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் உயர்த்துவது முறையாக. ஸோ நீங்கள் மக்களே 2 ஆண்டு காலம் வேலைவாய்ப்பு உங்களுக்கு தெரியும். எந்த டிவிக்கும் வேலை இல்லை, எல்லாமே முடங்கி தான் இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு கொரோனா வைரஸ் தொற்று அதிகரிச்சிருந்தோம். இது எளிதாக பரவக்கூடிய அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்து இப்படிதான் படிப்படியாக மீண்டுட்டு வரோம். பொருளாதாரம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய உயர்வு இருக்கக்கூடாது. அதனால தான் மக்கள் பாதிக்கிறாங்க. மக்கள் கடுமையான எதிர்ப்பு கொந்தளிப்பு மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. 11ஆம் தேதி ஓபிஎஸ் அதிமுக